வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெய் ஆட்ரி வழக்கம் அடுப்பங்கரை டீம் கிச்சன். டீம் கிச்சனில் நம்ம நிறைய காலேஜ் குழந்தைங்களும் ஸ்கூல் குழந்தைங்களும் வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கவங்க ஒரு வித்தியாசமான பீரியடோடு இருக்காங்க, நுவேரா தபசும். உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹாய் சார், லைக் மை நேம் இஸ் நுவேரா தபசும். ஸோ நான் தேர்ட் இயர் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் பண்ணுறேன், மியாசி அகாடமி ஃபார் ஆர்கிடெக்சரில். அண்ட் குக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் லைக் ஃபைன், ஓகே பண்ணலாம் அந்த மாதிரி சார். ஸோ குக்கிங் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இல்லை சார், நான் கிச்சன் பக்கமே போனதில்லை. மை காட், ரியலி? அப்படியா? ஓகே. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் ஒன் பர்சன் நாட் கோன் டு த கிச்சன். அவங்க கற்றுக்க போகிறாங்கன்னு சொல்ல போது நினைக்கும் போது கதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ யூ லைக் டு ஈட்? சார், ஐ லைக் டு ஈட். வாட், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்? ஐ எம் அ பியூர் நான் வெஜிடேரியன் சார். ஐ வில் நெவர் கோ டு தட் வெஜ் சைட். அப்படியா? ஆமாம். இட் டசன்ட் லுக் லைக் ஈட்டிங் நான் வெஜிடேரியன் ஸோ மச் ஆஃப் ஃபுட். ஸோ யூ ஷுட் ஆஸ்க் சம்படி எல்ஸ். அவங்க சொல்லுவாங்க. அப்படியா? மற்றவங்க லஞ்செலாம் நல்லா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தோஷமாக இருக்குது, இப்போவே இந்த வழங்கு பேசும்போது காலேஜில் எவ்வளோ அரட்டை எடுப்பீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ யூ ரியலி என்ஜாய் த காலேஜ் லைஃப். ஐ என்ஜாய். கரெக்டா? வெரி குட். இன்னைக்கு நம்ம தபசும் சொல்லித்தர போட்டு டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதிரடி சிக்கன் குழம்பு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குயிக்கான பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். கிச்சன் போலமா? இன்னைக்கு நம்ம டீம் கிச்சனில் நுவேரா தபசு சொல்லித்தரப்போ டிஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான அதிரடி கோழி குழம்பு. அந்த அதிரடி கோழி குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்ப்போம். அதிரடி சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் கோழி அரை கிலோ, வெங்காயம் ரெண்டு கை, தக்காளி பழம் ஒரு கை, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி அரைக்கை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன். இப்போது அதிரடி கோழி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம், அது இப்போ எது எப்படி செய்து பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு கருவில் தொலைச்சிட்டு அந்த வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி பூண்டு அரவை, கோழி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் 5 விசில் சிம்மில் வைப்போம். அதை அப்படியே எடுத்து சர்வீஸ் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு உண்டான டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த கோழி நல்லா வெந்துடும். இது நல்லா இட்லி சுட்டு அந்த குழம்பு மேலே ஊற்றி சாப்பிடும்போது ஒரு கலக்கலாக இருக்கும். மெத்தி மெத்தன் தோசை சுட்டு அந்த கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தியில் ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த அதிரடி கோழி குழம்பை நம்ம நுவேரா தபசும் செய்ய போகிறாங்க. நம்ம பார்க்குறோம். என்ன விடுங்க தபசும் நல்லா இருக்கு. தபசும் இன்னும் கொஞ்சம் விடுங்க, இன்னும் கொஞ்சம். இந்த கோழி குழம்புக்கு எண்ணெய் ஜாஸ்தி தேவையில்லை. ஸோ ஒன்று தாளிப்பதம், தாளிக்க மட்டும்தான் தேவை. சாதாரணமாக என்ன பண்ணலாம், மொத்தமாகவே போட்டு கடைசியில் வந்து தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ முதலியே தாளிப்பு கொடுத்துட்றேன். இப்போ வந்து சோம்பு எடுத்துக்கோங்க. யா, ஓ தட் யூ ஷுட் நோ, தட்ஸ் லவ்லி. இது பேர் என்னதுங்க? சோம்பு. சோம்பு, வெரி குட். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகலாம். ஓகே, ஃபைன். ஓகே, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. போட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. போட்டுட்டு யா, இப்போ என்ன போடுங்க, கோழி வெங்காயத்தை போடுங்க. ரெண்டு கை வெங்காயம் போடுங்க. கொஞ்சம் போடுங்க. சும்மா ஒரு வளர்க்க வைக்கணும். கைட்டை போட்டுக்கோங்க. கலந்து கைட்டை போட்டுக்கோங்க. வெரி குட். ஓகே, ஃபைன். என்ன பண்ணுங்க, இஞ்சி போட்டு எடுத்துக்கோங்க. போடுங்க. வெரி குட். I guess you're not stingy, right? Sir? You're not stingy. No, no, no. You spend a lot of money. Not like that. Okay. But you okay. For the sir? Yeah. What I like it, the way you put this, perfect. Good. Now, I'll put it in the middle. Take a tomato. That's why I'm going to take it.
Just squeeze and put. பரவாயில்ல, என்ன செஞ்சீங்க? இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ரெண்டு உடச்சு போடுங்க. ஐயா உடச்சு, அதையும் உடச்சு போடுங்க. சூப்பர், மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு வதக்க கொடுங்க. நல்லா சும்மா ரெண்டு வதக்க வதக்கினா போதும். ஃபஸ்ட்டு சோம்பு கருவேப்பில, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி பழம், பச்சை மிளகாய் போட்டு ரெண்டு வதக்க வதக்கணும். அவ்வளோதான். என்ன பண்ணுங்க, கோழி போட்டுங்க. இல்லை அப்படியே போட்டுங்க. ஒரு வாழை கழிச்சுங்க. வெரி குட். என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்ன பண்ணுங்க சொல்லுங்க. எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, அப்புறம் சிக்கன், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், சிக்கன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், சிம்மில் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கிட் லைக் லேடர் அட் சைட். வாட் டு ஐ டு சார்? எடுத்துங்க, வெளியே எடுத்துங்க, வெளியே எடுத்துருங்க. இப்போ வந்து மிளகாய் தூள் இடுங்க. அதான் மிளகாய் தூள் போடுங்க. நல்லா போடும், கொஞ்சம் யூஸ் போட்டு போக. இன்னும் கொஞ்சம் என்ன வழி போடலாம், போடணும், இன்னும் வழி போடலாம், இன்னும் என்ன வழி போடுவோம், போடும். மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போடலாம், போதும். தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. யா, தட்ஸ் லவ்லி. ஓகே, ஐ ஜஸ்ட் எக் கோன் டு டேக் தட். நோ சார், ஐ நோ தட் பெப்பர். யா, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம். லிட்டில் மோர், லிட்டில் மோர், லிட்டில் மோர், லிட்டில் மோர், லிட்டில் மோர், லிட்டில் மோர். யா, ஹவ் டு யூ நோ வித்அவுட் ஈவன் நோயிங் தி டீஸ்பூன் சைஸ் சார்? சால்ட் எடுங்க. யா, கே போடுங்க. என்ன கொஞ்சம் போடலாம், லிட்டில்மோ, பிஞ்சுமோ, பஸ், தேங்க்யூ. மிக்ஸ் இட், நல்லா வதக்கிங்க. இது வெரி குட், சூப்பர். நல்லா வதக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, டேக் த வாட்டர். இது பேர் நான் சொன்னப்போ அதிரடி கோழி குழம்பு. வெரி குட். ஓகே, விடுங்க, நல்லா விடுங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் விடலாம், இன்னும் கொஞ்சம் விடலாம், 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 அவ்வளோவா, இன்னும் கொஞ்சம் விடலாம், இன்னும் கொஞ்சம் விடலாம், இன்னும் கொஞ்சம் விடலாம். எனாஃப். ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதில் கொத்தமல்லி போடுங்க. அது கருவேப்பிலை இல்லை? ஓ ஆமாம் சார், சாரி. குட், வெரி குட். ஓகே, அதில் போடலாம், 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 போதும், 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 போதும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. சூப்பர். ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் இட். அதிரடி கோழி குழம்புக்கு தாளிச்சம். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குக்கரில் கோழி, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரவை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா பெசரிட்டு அதில் தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு மூணு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம். ஒரு கரண்டியில் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு கருவேப்பிலை தாளித்து போட்டுடலாம். அதுதான் சிம்பிள். இப்போ இதை வந்து கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். அந்த கோழி அதுக்கோசம் நம்ம பண்ணுவோம், கொஞ்சம் வதக்கி விட்டோம். ஃபினிஷிங் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா, அதிரடி கோழி குழம்புக்கு நீங்களும் விடலாம், தேங்காய் பால் விடலாம். தேங்காய் பால் விட்டால் ஒரு டேஸ்ட்டு, தேங்காய் பால் இல்லைன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் ரிச்னஸ் வரணும் அப்படின்னா அந்த ஃபுட்டில் தேங்காய் பால் விட்டால் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பால் விட போகிறோம். இப்போது மூணு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வரணும். அஞ்சு நிமிஷத்தில் வந்து மூணு விசில் வந்த பிறகு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா அந்த கோழி குக் ஆகிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு இறக்கிட்டோம்னா ஒரு கலக்கலான சூப்பரான சுவையான எளிமையான ஒரு சிக்கன் கோழி குழம்பு. நான் சொன்ன மாதிரி சப்பாத்தியில் ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, இட்லி தோசையோடு சாப்பிடும் போதும் கலக்கலாக இருக்கும். சாதத்தை, சூடு சாதத்தில் இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு ரெண்டு பீஸ் சிக்கன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மூணு விசில் அஞ்சு நிமிஷம் வரலாம், நம்ம வெயிட் பண்ணுவோம். அதிரடி கோழி குழம்பு மூணு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு அணைச்சிட்றேன்.
இப்போ நான் சொன்னேன், இந்த சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்குலாம் தெரியும், இந்த மாதிரி அப்படியே நீக்கக்கூடாது. அந்த மாதிரி நீக்கினா குக்கர் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் சிங்க் எடுத்து போகிறது அப்படியே சொல்லாமல் எங்கே சுட்டுக்கு போகிறீங்க அப்படியே எடுத்துக்கோங்க, யா அங்கே வச்சுக்கோங்க, மேலே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஜெகில் இருக்க தண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி மேலே விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் அடங்கிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. இது வந்து அந்த நம்ம கோழி குழம்புச்சா 3 விசில் 5 நிமிஷம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோழி வெந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற்றும் போது உங்களுக்கு ப்ரெஷர் அடங்கிடும், ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். நீங்கள் அப்படியே நீக்கினீங்க அப்படின்னா வெடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. போதுமா, ஓப்பன் இடணும். சூப்பர், சூப்பரான மிக்ஸ் இட். வாவ், ஜூசி சிக்கன். ஓகே, இப்போ இட் இன் ஸ்லோலி ஸ்லோலி இப்போ இட். ஐம் சிட்டிங் இயர், குழம்பு ஊற்றுங்க. இப்போ வந்து ஊற்றுறீங்க. நான் ஒன் ஜஸ்ட் ஃபைனலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் யூ, இப்போ என்ன பண்ணுறீங்க, வச்சுக்கோ. தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தேங்காய் பால் தான் அதில் எடுத்து விட்டுருங்க. நம்ம பண்ணுறோம், அடுப்பு அணைச்சிட்டு விட்ருக்கோம். ஓகே, விட்ருங்க. இந்த சூட்லேயே போதும் 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 ஐயா, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பர் ஐயா, ஜஸ்ட் லவ்லி. ஓகே, எப்போ ஊற்றுங்க அப்படியே, அப்படியே எடுத்து ஊற்றுங்க. என்ன ஃப்ளேவர், மை காட், ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ளேவர். ஸோ ஈவன் தோ யூ டோன்ட் என்டர் தி கிச்சன், உங்கள் கிச்சன் உள்ளே வரலைன்னா கூட, சி ஹவ் யூ மேட் இட், யூ மேட் மிராக்கிள்ஸ். It's because of you, sir. That did a good job. Still, you have to do it. கொஞ்சம் கொத்தமல்லி வேலை போட்டுக்கோங்க. இதுதான் அதிரடி கோழி குழம்பு. சூப்பர், enough. Who made this? I made with your guidance, sir. Lovely. Can we taste this? Yeah, sure. Sir, hold it. நுவேரா தபசம், கலக்கலான ஒரு அதிரடி கோழி குழம்பு பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஈவன் தோ நாட் என்டர் தி கிச்சன், கிச்சன் உள்ள வரலன்னா கூட ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஹவுஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நுவேரா? இட் வாஸ் ரியலி டிஃப்ரெண்ட் சார், லைக் நான் இவ்வளோ பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நல்லா இருந்துச்சு, எனக்கு புதுசு புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சார். நம்ம டீம் கிச்சனுடைய சக்ஸஸ்ஸு, இந்த மாதிரி குழந்தைங்க வராங்க செய்கிறாங்க, சாப்பிட்ட உடனே சொல்கிறாங்க, இது நானாக செஞ்சேன், நான் சிக்கனே செஞ்சதில்லை, இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களோட செஞ்சு சமைக்கலாமாங்க. இந்த மாதிரி நிறைய டீனேஜர்ஸ் நம்ம கிச்சன் வந்து சமைக்கிறாங்க, கற்றுக்கிறாங்க, அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்குறாங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு டீனோட பார்ப்போம். டில் தென், ஸ்டே டியூன்.